ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீரியில் உள்ள டூம் லைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு மாடல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் F9 கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா IES லைட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கிளாஸ் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு காப்பர் மெட்டீரியல் அப்ளை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இதை சேவ் பண்ணிக்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ லைட் லிஸ்டரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நான் டூம் லைட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். மற்றது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சன்லைட்டுக்கு பதிலாக நம்ம இந்த டூம் லைட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். டூம் லைட் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ்டு பேஸ் லைட்டிங் வந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம இதில் HDRI இமேஜ் வந்து அட்டாச் பண்ணலாம். அதாவது இதில் அந்த இமேஜில் உள்ள லைட்டை வந்து இது வந்து சீனுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம டூம் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இது டூம் லைட் வந்து ப்ளேஸ் பண்ணி எடுத்த ரெண்டர். இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதை ஏவாகவும் இதை நான் பியாகவும் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் டூம் லைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இன்சைட்லேயும் ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை அவுட் சைட்லேயும் ப்ளேஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் வியூவுக்கு போய்க்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் டூம் லைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதை இப்போ நான் டெலீட் பண்ணிடுறேன். நீங்கள் டூம் லைட்டை வந்து வீரே டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து வீரே டூம் லைட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கமெண்ட் பண்ணல கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வீரேவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வீரே லைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைப்பில் நீங்கள் டூம்னு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நீங்கள் டாப் வியூவில் நீங்கள் இன்சைடில் ப்ளேஸ் பண்ணாலும் சரி, இல்லை அவுட் சைடில் ப்ளேஸ் பண்ணாலும் சரி, அது வந்து எடுத்துக்கும். உங்களுக்கு என்வாயன்மெண்ட் லைட்டாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த என்வாயன்மெண்ட் லைட்டாக நமக்கு யூஸ் ஆகும். இதை நம்ம சேவ் பண்ணிக்குவோம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த டூம் லைட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடிஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டார்கெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எதையாவது இதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டார்கெட்டட் இந்த செக் பாக்ஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ டார்கெட் வேண்டாம், அதனால் நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். யூனிட்ஸ் இருக்குது. யூனிட்ஸில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி மல்டிப்ளேயர் இருக்குது. உங்களுக்கு இது வந்து பிரைட்னஸ் இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளேயர்ஸில் வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 கொடுத்துருக்கேன். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இப்போ சேவ் பண்ணுறேன். இதை ஏவாகவும் இதை பியாகவும் கொடுத்துட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இப்போ இது கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மல்டிப்ளேயரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டூம் லைட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் மோடு பார்த்தீங்க அப்படின்னா கலர் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் கலர் கொடுத்துட்டு நீங்கள் இந்த கலர் ஸ்வாட்சஸை கிளிக் பண்ணி ஏதாவது கலர்ஸில் நீங்கள் கொடுக்கணும், அதை வந்து அந்த சீனை வந்து நீங்கள் ஏதாவது கலர்ஸில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் இதில் கலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் போது நீங்கள் கலர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டூம் லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மோடில் நீங்கள் டெம்ப்ரேச்சர் கூட வச்சுக்கலாம். டெம்ப்ரேச்சரில் இங்கே வேல்யூஸ் நம்ம கொடுக்கும்போது இங்கே கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் 4000 கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதில் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெம்ப்ரேச்சரில் வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்சர்னு இருக்குது. இதில் வந்து ரெசல்யூஷன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் கொடுத்துக்கலாம். இதில் நூ மேப்புன்னு இருக்குது. இதில் தான் நம்ம இந்த இமேஜ் பேஸ்டு லைட்டிங்கிற மேப்பை வந்து இதில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, இது நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். இதில் டூம் லைட்டுன்னு இருக்கா, இதில் வந்து ஸ்பெரிக்கல்னு கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ ஸ்பெரிக்கல் கொடுக்காமல் நான் அந்த செக் பாக்ஸை வந்து எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டுட்டு இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்ம ஸ்பெரிக்கல் கொடுக்கல அப்படின்னா இந்த டூம் லைட் வந்து நமக்கு ஹெமிஸ்பியர் மாரி ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இது ஆல்ரெடி நான் வந்து என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு ரெண்டர் பண்ணும்போது இப்படி இருக்குது. நான் இப்போ 8 கொடுக்குறேன். இதில் இந்த மேப்பை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியர், அதாவது நம்ம அந்த செக் பாக்ஸை ஸ்பெரிக்கல்ன்றதை எடுத்து விட்டோம் பார்த்தீங்களா, எடுத்து விட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, பாதி வந்து என்வரான்மெண்ட்டில் உள்ளதும் மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டூம் லைட்டில் உள்ள எஃபெக்டும் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த பிளாக் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த என்வரான்மெண்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 8 கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த கலர் வச்சுருக்கேன்னா இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு லேண்ட் ஆகவும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை, இங்கே வந்து நீங்கள் ஸ்கை கலர் வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். டூம் லைட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த டெம்ப்ரேச்சரை வந்து மாற்றிட்டு கலர் வச்சுக்குவோம். இதில் நம்ம ஸ்கை கலர் கொடுத்துக்குவோம். இப்போ ரெண்டர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இதில் செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம என்வரான்மெண்ட்டும் இங்கே டூம் லைட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். டூம் லைட் செலக்ட் பண்ணிக்குவோம். ஸ்பெரிக்கல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த டூம் லைட்டே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்பெரிக்கல் கொடுத்துருக்கேன். இப்போ F9 பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லுமே அந்த உங்களுக்கு இது ஸ்பெரிக்கலாக இருக்கும். ஃபுல் இமேஜுமே, அதாவது அந்த சீன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆல்ஃபான் இருக்கா, இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட்டு VFB-யை கொடுத்துக்குவோம். இதில் இங்கே ஆல்ஃபா ஸ்விட்ச் டு ஆல்ஃபா சேனல்னு இருக்கா, நான் இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது. ஓகேங்களா, அதாவது நம்ம மாடல் மட்டும் இப்படி ஒரு சாலிட் ஃபில்லான அப்பில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம F9 கொடுப்போம். இப்போ வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாடல் மட்டும் இல்லாமல் அந்த சீன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாலிட் ஃபில்லான அப்பில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு தான் அந்த அஃபெக்ட் ஆல்ஃபான்றதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சீன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாலிட் ஃபில்லான அப்பில் இருக்கும். இப்போ நான் இதை எடுத்து விட்டுட்டேன். எடுத்து விட்டுட்டு நீங்கள் F9 கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நம்ம ஆல்ஃபான் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இமேஜ், அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் மேலே மட்டும் உங்களுக்கு ஃபில்லான அப்பில் இருக்கும். இப்போ நான் இதை எடுத்து விட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது லாக் டெக்ஸ்சர் டு ஐக்கான் இருக்கா, இது இப்போ நான் இதை கொடுக்குறேன். கொடுத்தேன் அப்படின்னா இதை நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும் உங்களுக்கு.
டூம் லைட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த லாக் டெக்ஸ்சர் டு ஐகான்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் டூம் லைட்டை ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரே டிஸ்ட்ரிபியூஷன் இது, இது ஃப்ரம் ஜிஐன்னு இருக்குது. அதுக்கு நீங்கள் F10 வந்து கொடுங்க. இதில் ஜிஐ இருக்கா, இது வந்து எனேபிளில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸ்பிளிசிட்டுன்னு இருக்கா உங்களுக்கு இதை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே டிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து அந்த எக்ஸ்பிளிசிட் கொடுத்தேன் அப்படின்னா இதில் நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். நம்ம அதாவது டூம் லைட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இமேஜ் நம்ம அதுக்கு கொடுக்காமல் ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. நம்ம இமேஜ் அதில் வந்து அந்த டெக்ஸ்சர் மேப்பில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. அதுவும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். ரொட்டேட் பண்ணி இப்படி வச்சுட்டேன் நான். இதில் நான் கொடுத்துக்கோம். இதில் ஃபோட்டான் எமிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த டார்கெட் ரேடியஸுன்றதுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டாப் வியூவில் பாருங்கள் இந்த இன்னரில் உள்ள அந்த சர்க்கிள் வந்து, அதாவது ஆஃப் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள். எமிட் ரேடியஸ்னால் இந்த அவுட் சைடில் உள்ள இது வந்து அதோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்டு ஷேடோஸுன்னு இருக்குது. உங்களுக்கு ஷேடோஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை இந்த செக் பாக்ஸை வந்து எடுத்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு டபுள் சைடடு வேணும் அப்படின்னா டபுள் சைடடை கொடுத்துக்கோங்க. வேண்டர் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸ்டாப் பண்ணிடுறேன். லைட்டை கொஞ்சம் மூவ் பண்ணி நான் இப்படி வைக்கிறேன். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். டூ சைடட்னால் உங்களுக்கு ரெண்டு சைட்லேருந்தும் உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் வரும். ஸ்டாப் பண்ணிடுறேன். இதை சேவ் பண்ணிக்கிறேன். இது டபுள் சைடட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இன்விசிபிள் இருக்குது. லைட் உங்களுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இன்விசிபிள் கொடுத்துக்கலாம். இதில் நோ டிகே பார்த்தீங்க அப்படின்னா டூம் லைட்டுக்கு ரொம்ப ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. அந்த எஃபெக்ட் வந்து இதுக்கு இருக்காது, அதனால் நீங்கள் இதை கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கைலைட் போட்டதுருக்கு. இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோர் வித் இரேடியன்ஸ் மேப்புன்னு இருக்கா, இதை வந்து கொடுத்துக்கலாம். இதை கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டரிங் டைம் வந்து கம்மியாகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ட் டிஃப்யூஸுன்னு இருக்குது. அஃபெக்ட் டிஃப்யூஸு, இந்த அஃபெக்ட் ஸ்பெக்குலர், அஃபெக்ட் ரிஃப்ளெக்ஷன்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி சாம்பிளிங், சாம்பிளிங்கில் சப்டிவிஷன் வந்து நீங்கள் கூட கொடுத்துக்கலாம். கூட கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேடோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் இதில் வேல்யூஸ் கொடுக்கும்போது. இப்போ நான் வந்து 16 கொடுத்துக்கிறேன். இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணுறேன். இது ஏவாகவும் இதை பியாகவும் கொடுக்குறேன்.
அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி நிறையா வேல்யூஸ் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இது ஷேடோ பயாஸ், உங்களுக்கு ஷேடோவை கண்ட்ரோல் பண்ணும் இது, உங்களுக்கு இந்த பயாஸில் கொடுக்கும்போது. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு லைட்டிங் டியூட்டோரியல். அப்போவே இதுவும் நீங்கள் இப்போ தெரியல அப்படின்னா பழைய வீடியோவை போய் பார்த்து கற்றுக்கோங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம இமேஜ் வந்து இதில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே நோ மேப்னு இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீரே ஹெச்டிஆர்ஐன்னு கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் பிட் மேப்பில் கொடுத்துக்கலாம். இப்போ பிட் மேப்பை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெச்டிஆர்ஐ இமேஜ் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இமேஜை வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ணுறேன். இப்போ இதுக்கு நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம மெட்டீரியல் எடிட்டரில் காப்பி பண்ணிக்குவோம். இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி விட்டுருங்க, இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. இப்போ இந்த இமேஜை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இங்கே தான் நமக்கு சன் இருக்குது. இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜில் உள்ள லைட்டை வந்து இதை எடுத்துக்கும். இந்த ஹெச்டிஆர்ஐ இமேஜை வந்து நீங்கள் பேக்ரவுண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாப் பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ இதை ஏவாகவும் இதை பியாகவும் கொடுக்குறேன் நான். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம டூம் லைட்டு இமேஜ் இல்லாமல் கொடுத்தது. இது வந்து இப்போ இமேஜ் வந்து கொடுத்துருக்கப்ப எப்படி இருக்குது, ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப்பிங்கில் ஸ்பெரிக்கல் என்வாயன்மெண்ட்டுன்னு வைக்கணும். இதில் ஸ்க்ரீனுன்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணும்போது இப்படி இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷ்ரிங்க் வராப் என்வாயன்மெண்ட்டுன்னு வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்படி இருக்குது. இதே நான் சிலிண்ட்ரிக்கல் என்வாயன்மெண்ட்டுன்னு வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் ஸ்பெரிக்கல் என்வாயன்மெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு அந்த ஹோல் சீனுமே எடுத்துக்கும், ஓகேங்களா? அதனால் இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. மேப்பிங்கில் எப்போதும் ஸ்பெரிக்கல் என்வாயன்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொட்டேஷன்லாம் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஒன்லி இமேஜ் மட்டும் நம்ம இதில் அப்ளை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ரெண்டு கேமரா வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ இந்த கேமரா 2 வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்போ அட்டாச் பண்ண இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் வழியாக நம்ம பார்க்கும்போது தெரியுது பார்த்திங்களா. இது மாதிரி நம்ம பேக்ரவுண்டெல்லாம் செட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம இந்த ஹெச்டிஆர்ஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இமேஜில் உள்ள லைட்டையும் இது வந்து எடுத்துக்கும், ஓகேங்களா? நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிப்ளேயர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த டூம் லைட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் இதில் தான் மல்டிப்ளேயர் வந்து மாற்றிக்கிறாப்புல இருக்கும். இதில் நம்ம மாற்ற முடியாது. இப்போ நம்ம மல்டிப்ளேயர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டூம் லைட்டை வந்து செலக்ட் பண்ணி மல்டிப்ளேயர் வந்து நீங்கள் டூம் லைட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு இப்போ நான் ரெண்டர் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த பேர்ன் எஃபெக்ட்லாம் வருது பார்த்தீங்களா, இது மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மல்டிப்ளேயரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் பண்ணிக்குவோம்.
பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள். க்ளோஸ் பண்ணிடுறேன். டூம் லைட்டை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ இதை வந்து நான் ஹெச்டிஆர்ஐ மேப்பில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் இப்போ பிக் மெட்டீரியல் ஃப்ரம் ஆப்ஜெக்ட்னு இருக்குது, இதை விட்டுடுங்க. நான் கெட் மெட்டீரியலை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேப்ஸில் வீரேவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வீரே ஹெச்டிஆர்ஐன்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம். இதில் இமேஜை வந்து கிளிக் பண்ணி இந்த இமேஜை வந்து இதுக்கு கொடுத்துக்கலாம், ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹெச்டிஆர்ஐயை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து விட்டுடுங்க. இன்ஸ்டன்ஸை கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேப்பிங் வந்து ஸ்டாண்டர்ட் வேண்டாம், இதில் ஸ்பெரிக்கல் வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஹெச்டிஆர்ஐ மேப்பாக வந்து அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம இது ஹெச்டிஆர்ஐ மேப் வந்து அப்ளை பண்ணது. இது நம்ம சாதாரணமாக அப்ளை பண்ண மேப்பு, பார்த்தவங்களுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் ரொட்டேஷன் இருக்குது, நம்ம இதில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 45 கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இமேஜை வந்து டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நம்பர் 90 கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ சன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கா உங்களுக்கு, அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் இதில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ 110 கொடுக்குறேன். பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தகுந்தப்பில் நம்ம இமேஜ் வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கோம். ஓகேங்களா? வர்டிக்கல் ரொட்டேஷன்னால் உங்களுக்கு வர்டிக்கலாக ரொட்டேட் ஆகும். இதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இமேஜை. ஓகேங்களா? இந்த ரொட்டேஷனில் வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் 0 கொடுத்துட்றேன். இதில் வந்து நான் ஒரு 250 கொடுக்குறேன். அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஓவரால் மல்டிப்ளேன்னு இருக்கா, இப்போ இது 1 இருக்கா, நான் இப்போ வந்து 2 கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் கொஞ்சம் பிரைட் ஆகுது பாருங்கள். இப்போ 3 கொடுக்குறேன், இன்னும் பிரைட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டர் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் நம்ம வந்து ஹெச்டிஆர்ஐ மேப் வந்து அப்ளை பண்ணும்போது நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது மாதிரிலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஹெச்டிஆர்ஐ மேப் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் கொடுத்துட்டு பிட் மேப்பாக அப்ளை பண்ணி ஹெச்டிஆர்ஐ இமேஜை அதை வந்து மெட்டீரியல் எடிட்டரில் ட்ராக் பண்ணிவிட்டு மேப்பிங் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். நம்ம இமேஜ் கொஞ்சம் டல்லாக இருக்கணும்போது மல்டிப்ளேயர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்டிஆர்ஐ மேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்னிங் எஃபெக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுமாதிரிலாம் வேணும்னா கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறேன். ஏவாகவும் இதை பியாகவும் கொடுக்குறேன். பார்த்தவங்களுக்கு நீங்கள் பிரைட்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஓவரால் மல்டிப்ளையர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வர்ஸ் காமான் இருக்கா, இதில் வந்து நான் இப்போ 0.8 கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கான்ட்ரஸ்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இதில் 0.7 கொடுக்குறேன், 0.6 கொடுக்குறேன். பார்த்தா நான் இங்கே கம்மி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கான்ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவரால் மல்டிப்ளேயரில் நான் இப்போ 4 கொடுக்குறேன்.
இல்லைன்னா நம்ம 6 கொடுத்துக்கலாம். 6 கொடுத்தா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. 5 கொடுக்கலாம். 4 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் பண்ணிடுறேன். இது ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இதில் இந்த எக்ஸ்போஷரை வந்து நான் செக் பாக்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் எக்ஸ்போஷரை கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் ஹைலைட் பேர்னுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த இன்வர்ஸ் காமா இருக்குது பார்த்தீங்களா, இதில் வேல்யூஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 0.8 வந்து கொடுத்துக்கிறேன். 0.9 கொடுத்துக்குவோம். இதில் ஓவரால் மல்டிப்ளையர் வந்து நான் 2 கொடுக்குறேன். இந்த டூம் லைட்டோட மல்டிப்ளையர் இருக்கும் பார்த்தீங்களா, இதையும் நம்ம கம்மி பண்ணிப்போம். 5 கொடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டர் பண்ணி பார்ப்போம். சேவ் பண்ணுறேன். இந்த ஏவாகவும் இதை பிஆவும் கொடுத்துக்குவோம். டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து டூம் லைட்டோட மல்டிப்ளையர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 வச்சுருந்தேன், இப்போ 5 கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த இமேஜ் அப்ளை பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து சீன்லேயும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே டிஃபால்ட் ஷேடிங்னு இருக்கா, இதில் விபோர்ட் பேக்ரவுண்டில் வந்து என்வாயன்மெண்ட் பேக்ரவுண்டுன்னு செட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ என்வாயன்மெண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இதில் வந்து இப்போ தெரியுது. நம்ம இந்த மேப்பே வேணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து என்வாயன்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு, அதனால் 8 கொடுங்க. 8 கொடுத்துட்டு இதை வந்து கிளிக் பண்ணி இந்த மேப்பில் வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. இன்ஸ்டன்ஸே கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து மேப் வந்து உங்களுக்கு இங்கே அப்ளை ஆகிட்டு பாருங்கள். இது மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம ரொட்டேட் பண்ணணும்னாலும் நீங்கள் இதில் இங்கே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் ரொட்டேஷன் இருக்கா? இப்போ நான் 0 வச்சுருக்கேன். இங்கே சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம 90 கொடுக்குறேன். இது மாதிரி இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 80 கொடுக்குறேன். 145 கொடுக்குறேன். இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டர் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிடுறேன். இது கூட உங்களுக்கு மற்ற லைட்ஸும் வேணாலும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணதை இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ F9 கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா டூம் லைட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வீரே பிளெயின் லைட் கொடுத்துருக்கேன். IAS லைட்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் காம்பினேஷன்லையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனோட எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸ்டாப் பண்ணுறேன். இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். இப்போ F9 கொடுக்குறேன். நான் ரெண்டு டூம் லைட் ப்ளேஸ் பண்ணியிருந்ததுனால உங்களுக்கு இந்த ஓப்பனிங் வழியாக பார்க்கும்போது அந்த இமேஜ் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் நிறைய லைட்ஸ் ப்ளேஸ் பண்ணி கூட ஒரு சீன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
நான் ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த கேமரா ஒன்றுக்கு வந்துடுறேன் நான். இப்போ ரெண்டு பண்ணி காட்டுறேன். இந்த ஜக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இந்த இமேஜ் ஹஷியார இமேஜோட ரிஃப்ளெக்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டூம் லைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹஷியார இமேஜில் உள்ள லைட்டு அந்த என்வரான்மெண்ட் எஃபெக்ட்லாம் வந்து நமக்கு சீனில் கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்ம டூம் லைட் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். இந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா திரும்ப நீங்கள் இதை கிளிக் பண்ணி இதை எடுத்து விட்டுருங்க. இதை எடுத்து விட்டோம்னா இது போகலை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளஸ் சைன் இருக்கா, நீங்கள் கான்ஃபிகர் வி போர்ட்டுக்கு போயிட்டு பேக்ரவுண்டில் போயிட்டு யூஸ் கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் கிரேடியன் கலர்ஸுன்னு இருக்கா, அது கொடுத்துட்டு அப்ளை டு ஆக்டிவ் வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக நீங்கள் 3D Max-ஐ கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.